ஸோ ஹே காய்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாங்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்ம கோம் வச்சு ஃபஸ்ட்டு செக்ஷன் எடுக்கல, நான் ரேண்டமாக தான் ஒன் பை ஒன்னாக எடுத்துடுறேன், ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுன்றதுக்காக. ஓகேங்களா? ஷார்ட் ஷார்ட் ஹேர்லாம் வந்து விட்டுருவோம், அதெல்லாம் வந்து திருப்பி நீங்கள் அதில் ரோல் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வைடாக பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ ஆல் ஓவராக கவர் ஆகிற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வைடாக பண்ணுறேன் கொஞ்சம். ஸோ வைடாக பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சீக்கிரமாகவும் கொஞ்சம் இதுவாகவும் கடிச்சிடும் டாங்ஸ் வந்து. இதை பாருங்கள், இப்போ வந்து நான் இதை பாருங்கள் ரிமூவ் பண்ணும்போது பாருங்கள் எப்படி பண்ணேன். ஓகேங்களா? ஸோ ரொட்டேட்டாக இருக்கு, திருப்பி நான் கொஞ்சம் விட்டாக ஹேராக திருப்பி பண்ணேன். திருப்பி நெக்ஸ்ட் செக்ஷன் அதே மாதிரி தான். நம்ம செக்ஷன் வந்து இதில் வந்து வேர்ட்டிக்கலாக எடுக்கிறேன் நான், ஹாரிசென்டல் எடுக்காமல் வேர்ட்டிக்கலாக எடுத்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லா செக்ஷனுமே. அதே மாதிரி வந்து நீங்கள் ஹீட் ஏதாவது யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மூஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடக்ஷன் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட் ஹேரை வந்து ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஹீட் ப்ரொடக்ஷன் போடுறது. ஸோ இதை பாருங்கள், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்டிக்கலாக தான் எடுத்துக்கிட்டே பண்ணுறேன், ஹாரிசென்டலாக எடுக்கல. இதை பாருங்கள் விடும்போது உங்களுக்கு எப்படி வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஷெஃபில் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் நீட்டாக தான் தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இந்த வாட்டி வந்து கோம் பண்ணிக்கிட்டே எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு காட்டு இதை பாருங்கள் பார்த்தீங்களா, என்னோடய இது வந்து டாங்ஸ் கூட வந்து வெர்டிக்கல் செக்ஷனில் தான் நிற்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் சப்போஸ் கீழே கொஞ்சம் விட்டுட்டேன்னா அது என்னன்னா கொஞ்சம் அப்படியே கேர்ல்டாக தெரியும், கீழே மட்டும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். நீங்கள் ஷெஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் ஒரு செக்ஷனும் நீங்கள் பார்த்து பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா செக்ஷனும் நீங்கள் பண்ணணும். ஸோ சம் ஸ்மாலாக ஹேர் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கூட நீங்கள் அதை திருப்பி நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. திருப்பி அதை நெக்ஸ்ட் செக்ஷன் நெக்ஸ்ட்டு அப்படி சும்மா லைட்டாக எடுத்துகிட்டு இதை பாருங்கள் லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஷார்ட் நம்ம லேயர்ஸ் ஏதாவது கட் பண்ணியிருந்தோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து லைட்டாக அது ஒரே ஒரு ஹேர் மட்டும் தான் என்றனால அதில் ரொட்டேட் பண்ணுறேன். வேறு டாங்ஸ் மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாங்ஸ் கூட நான் திருப்பி வீடியோ மீண்டும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக போடுவேன். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை அனுப்பிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒரு லைக்காக தான் நான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன். இதை பாருங்கள். ஸோ வந்து திருப்பி நான் அதே மாதிரி ஹீட் சப்போஸ் உங்களுக்கு ஹீட் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், பவரை கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ரொம்ப ஹீட் வச்சுக்காதீங்க. எப்பயாவது சம்டைம்ஸ் வந்து லைட்டாக டச் பண்ணி பாருங்கள் ஹேர் எவ்வளோ நேரம் வைக்கணும் அப்படின்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே இவ்வளோ நேரம் தான் வைக்கணும், இஃப் யூ ஹேவ் எனி ஐடியா மீன்ஸ் நீங்கள் அதை வந்து டச் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்ல ஹேரில். இது வந்து பாருங்கள் லைட்டாக நீங்கள் மிட் மிடில் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஹேர். அதே மாதிரி டாங்ஸில் அந்த மேலே பிளாக் கலரில் இருக்கிறது வந்து நம்ம பிடிக்கலாம். ஸோ அது வந்து நீங்கள் பிடிக்கக்கூடிய நேரம் தான், மற்றத்தில் பிடிக்காதீங்க, ஹீட்டு போட்டுறோம். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் டாங்ஸ் எப்பவுமே பண்ணும்போது. ஸோ டாங்ஸில் வந்து அதுதான் ஒரு ப்ராப்ளம், ஏன்னா நம்ம வச்சுட்டுருப்போம் ரெண்டு பக்கமும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சப்போஸ் கை வச்சு பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களா, கை வலிக்கும், சூடு பட்டுரும், வேறு எதுவும் இல்லை. சூடு பட்டுச்சுன்னா அப்புறம் தெரியும்ல, எதுவுமே பண்ண முடியாது, ஒர்க் பண்ண முடியாது மோஸ்ட்டாக. ஸோ இதை பாருங்கள், எனக்கு வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நான் பாருங்கள் நான் எப்படி கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா. ஸோ கொண்டு போகும்போது கூட லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த சைட்லேருந்து தான் தெரியல. ஸோ அதனால் நான் ரொட்டேட் பண்ணிட்டேன். ஸோ சப்போஸ் உங்களுக்கு இந்த சைடில் ஷார்ட்டாக இருக்குது, இந்த சைடில் லாங்காக இருக்குன்னா நீங்கள் டாங்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போய்ட்டு நீங்கள் ஒரே வாட்டியில் முடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தனித்தனியாக நான் ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருந்தேன், டாங்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் வந்து அப்படியே எங்கெங்கெல்லாம் டாங்ஸ் ஹேர் இல்லையோ அங்கெல்லாம் டாங்ஸ் சுற்றி எடுத்துகிட்டு போனோம். இதெல்லாம் பட் நம்ம அப்படி கிடையாது, நம்ம வேர்ட்டிக்கலாக எடுத்து வேர்ட்டிக்கலாக தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபுல்லாகவே எடுத்து ஃபுல்லாகவே ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் வந்து நல்லா டவுன்லேருந்தே வரேன். ஸோ அதனால தான் வந்து அங்கே பாருங்கள் என்னோடய டாங்ஸ் பார்த்தீங்களா எப்படி நிற்குதுன்னு. இதை பாருங்கள், இந்த பாருங்கள், நான் வந்து ரொம்ப அந்த பிளாக்ல போடல, ஏன்னா அந்த பிளாக்ல வந்து நம்ம பிடிக்கிறதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க, அதில் ஹீட் இருக்காது. டெம்பரேச்சர் வந்து நீங்கள் உங்களுக்கு அந்த ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஹேர் அனலைஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஹேர் அனலைஸ் பண்ணிட்டு எவ்வளோ வைக்கணுமோ டெம்பரேச்சர் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வச்சுருங்க. ஓகேங்களா? ரொம்ப டெம்பரேச்சர்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மீடியமாக வச்சாலே போகணும். அதே மாதிரி வந்து நீங்கள் செக்ஷன் பண்ணும்போது வந்து லாஸ்ட்டு செக்ஷன் எங்கே வராங்களோ கொஞ்சம் அது மட்டும் அதுக்கேற்ற மாதிரி எந்த பக்கம் வைக்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதை பாருங்கள், நான் வந்து வைல்ட் கோம்பில் வந்து கோம் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா நீங்கள் டேங்கிள் கோம்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பாருங்கள் என்னோடய டாங்ஸ் இருந்துங்களா உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் நிற்குதுன்னு. ஏன் ரிவர்ஸில் பேக்கில் பண்ணுறேன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ளவங்க வந்து கொஞ்சம் பேக்கில் வந்துருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன ஹேர்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ சின்ன சின்ன ஹேரம் பண்ணிங்கன்னா நான் கொஞ்சம் நல்லா தெரியும். ஓகேங்களா? இதை பாருங்கள்,
ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா ஷஃபல் கூட பண்ணி கூட பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், சீரம் யூஸ் பண்ணிடுறேங்க. சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை பாருங்கள், இப்போ ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நீட் அண்ட் சிம்பிளாக இருக்கும். நீங்கள் சீரம் வேணால் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம், ஷஃபில் வேணால் ஷஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா?